Hi students, plus 2 accountancy chapter 2 accounts for not for profit answers and the chapter paakkrom adha vandu nama anude final accounts vandu moonu varieties irukku nu solli paathom receipts and payments account income and expenditure account and another one third party is final account ipo nama already last video la enna appdi paathina receipts and payments account pathi adha steps ellam sollirundha so adha base panni eppadi nama account prepare pandrathu that is receipts and payments account eppadi prepare pandrathu அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். புக்கில் எக்ஸசைஸில் சம் நம்பர் ஒன் ப்ராப்ளம் நம்பர் ஒன் எக்ஸசைஸில் ப்ராப்ளம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் 31st December 2018. ஸோ குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்னுடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இயர் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31st December 2018. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான ஹெட்டிங் எழுதணும். ஹிந்தி புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் ஒன்று. அடுத்தது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பீரியட் என்னென்னு பார்க்கணும் அது சமையலே கொடுத்துட்றான். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் சமையலே இருக்கும் ப்ரிப்பேருங்கிற வேலை விட்டுட்டு மீதெல்லாம் எழுத வேண்டியதான் ப்ரிப்பேரிங் வேர்டு விட்டு மீதெல்லாம் எழுதுற மாதிரி தான் வரும். வேறு ஒன்றும் ஹெட்டிங் வந்து பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்ட் டேட் எப்போ 31st December 2018 எழுதிடுங்க. டபுள் சைடு யூஸ் பண்ணிவிட்டு வேறு இந்த சில பேஜுக்கும் சென்டரில் இந்த ஹெட்டிங் வர மாதிரி நம்ம எழுதிடுறோம். சென்டர் பண்ணி அலைன்மெண்ட். அப்புறம் இந்த சைடு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா வழக்கமெல்லாம் டெபிட் சைடு லெஜர் அக்கௌண்ட் டைப்பில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு கிரெடிட் சைடு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ரெண்டாக பிரிச்சிடறோம். ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இது வந்து ரெசிப்ட் சைடு அண்ட் பேமெண்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிப்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஹெட்டிங் வச்சே நம்ம சர்டிஃபிகேட் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெசிப்ட்ஸ் இருக்குது அப்போ நம்ம இங்கே எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிப்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பேமெண்ட், அடுத்தது பேமெண்ட் தானே இருக்குது. அதே அதனால் நம்மளும் என்ன பண்ணிடுறோம் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். சிம்பிள் போடுறோம் ருபி சிம்பிள். அதுக்கப்புறம் நம்ம சம் பார்க்குறோம். பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க கேஷ் இன் ஹேண்ட் 1/2018 அந்த டேட் பார்க்கணும். நமக்கு சம்மில் எண்டிங் வந்து 31st December. சம்மில் கொடுத்துருக்க கேஷ் இன் ஹேண்ட் ஃபஸ்ட் வந்து 1/1 January. அப்போ அது பிகினிங், அப்போ அது ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட். அப்போ கேஷ் இன் ஹேண்ட் 1/1 2018 4000 கொடுத்துருக்காங்க. சேலரிஸ் பெய்டு 3000 கொடுத்துருக்காங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 10000 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 15000, ரெண்ட் ரிசீவ்டு 2000, பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் 2500, லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு 1000, டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸ் 14000, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10500, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 25000. ஸோ நமக்கு தேவையானது பர்டிகுலர்ஸில் பார்த்தா இப்போ அது எதெல்லாம் ரிசிப்ட்ஸ் எதெல்லாம் பேமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போட வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணது எல்லாமே ரெசிப்ட் தான். எக்ஸ்பென்ஸு பேமெண்ட் இதெல்லாமே நம்மளுக்கு பேமெண்ட் சைடில் வந்துடும். அப்போ எடுத்தோன்னே நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தான் எழுதும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க 4000. 2 வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். டெபிட் சைடு வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் இன் ஹேண்டா கேஷ் அட் பேங்கா. ஸோ நமக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறது கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம். அடுத்த இது போயிடலாம். சேலரிஸ் பெய்டு, பெய்டுனாலே பேமெண்ட்டு தான். ஸோ அதனால் கிரெடிட் சைடு போகும்போது பை சேலரிஸ் பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ். அப்போ ரிசீவ்னாலே நமக்கு ரிசீப்ட் சைடு. அப்போ 2 லைஃப் ஒரே ஒரு டைம் தான் வாங்குறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே எழுதிடுறோம் நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு வந்து 10000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறது 10000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஸோ சந்தாதார ரேட் வந்து நம்ம சந்தா வாங்குறோம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15000. 2 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சொன்னால் சோ அதை நோட் பண்ணிக்கலாம்.
ரெசிப்ட் செய்யும். அதுக்கப்புறம் ரெண்ட் ரிசீவ்டு ரிசீவ் பண்ணியிருக்கிற, அதனால் ரெசிப்ட் ரெண்ட் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா 2000 ரெண்ட் ரிசீவ் 2000 சொன்னால் 2000 நம்ம டிசிஸ் வந்து கரெக்டாக போட்டு என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்து பர்டிகுலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், சார்ஜஸ்னால எக்ஸ்பென்ஸு, பெய்டுனாலும் எக்ஸ்பென்ஸு. ஸோ அதனால் பே தான் பண்ணியிருப்போம், அதனால் கிரெடிட் ஷீட் அதாவது பேமெண்ட் சைடில் பை பிரிண்டிங் சார்ஜஸ் 2500 பிரிண்டிங் சார்ஜஸ் 2500 அவ்வளோ. அடுத்து லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, ஸோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் லாக்கர் ரெண்ட் ரிசீவ் 1000 லாக்கர் ரெண்ட் ரிசீவ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ்டு எல்லாமே நமக்கு ரெசீவ் செய்யல, பெய்டு சார்ஜஸ் இதெல்லாமே பேமெண்ட் செய்யல. அடுத்து டோர்னமெண்ட் ரெசிப்ட், டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14000. ஸோ நம்மளுக்கு வந்து ரெசிப்ட்னே கொடுத்துருக்கணும் அதுலேயே, ஸோ அதனால் நம்ம டெபிட் செய்யல ரெசிப்ட் செய்யல போட்டுக்கலாம். டோர்னமெண்ட் ரெசிப்ட் 14000 டோர்னமெண்ட் ரெசிப்ட், டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ரெசிப்ட் வந்து 14000 கொடுத்துருக்காங்க. மறக்காமல் நம்ம ரெசிப்ட் செய்யல அமௌண்ட்டை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணணும், பக்கத்து ஐட்டத்தில் இருந்து பார்த்து என்ட்ரி பண்ணிட்டோம்னா சம்மெல்லாம் தப்பாக ஆன்சர் வந்து மாறி போயிடும். அடுத்து அதை அப்படியே இன்னொரு வேர்டு அதை பேஸ் பண்ணியே வருது பாருங்கள், பர்டிகுலர்ஸில் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10500 எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் செய்யல போடுறோம், பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு பேமெண்ட் செய்யல போனீங்கன்னா எவ்வளவு 10500 டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ட், பர்ச்சேஸ்னால நம்மளுக்கு பேமெண்ட் தான், கேஷ் பே பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பை இன்வெஸ்ட்மெண்ட் 25000 பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25000. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பர்டிகுலர்ஸ் இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எல்லா பர்டிகுலர்ஸுமே நமக்கு இந்த ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் வரும், அப்படியே என்ட்ரி போட்டுக்கிற ரெசிப்டெல்லாம் ரெசிப்ட் செய்யலையும் பெய்டு சார்ஜஸ் பேமெண்ட்டு பர்ச்சேஸ் இதெல்லாம் எது வந்தாலும் பேமெண்ட் செய்யல என்ட்ரி போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா எல்லா பிஸ்னஸும் நாட் ப்ராஃபிட்டாக அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நம்மளுக்கு ரெசிப்ட் தான் அதிகமாக வரணும், அப்போ வந்தால் தான் அதை நம்ம தொடர்ந்து அந்த எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நடத்த முடியும். ஸோ அதனால் நம்ம ரெசிப்ட் செய்யல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் போடணும். அப்போ அப்படி போ பார்த்தோம்னா ஓவரலாக பார்த்தோம்னா 14000 இரண்டையும் ஆட் பண்ணால் 14000 ப்ளஸ் 15000 பார்த்தீங்கன்னா 29000 29000 ப்ளஸ் 2000 31000 32000 ப்ளஸ் 14000 46000 வரும். ஸோ நமக்கு வந்து டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40000 டோட்டல் பார்த்தீங்கன்னா 46000 வருது. ஸோ அதே 46000 நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே லைனில் கிரெடிட் சைடு கொடுத்து வைக்கிறோம் 46000. இந்த 46000 வந்து நமக்கு வந்து இந்த கிரெடிட் சைடுடைய அமௌண்ட்டையும் இந்த 46000 பேலன்ஸ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது இது ஒரு 5500 16000 ப்ளஸ் 5000 21000 ப்ளஸ் 41000 வரும். ஸோ 46000 கிரெடிட் செய்யினுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 41000 லெஸ் பண்ணிங்கன்னா 5000 வந்து நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ 5000 வந்து நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி எண்டிங்கில் பை பேலன்ஸ் கேரி டவுன்
கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க, நாமளும் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி நாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5000 தான் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இந்த பேலன்ஸ் எவ்வளோ கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5000, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இது கேபிட்டல் நேச்சர், ரெவன்யூ நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதில்லை. இந்த இயரில் ரிசீவ் பண்ணுமா, ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் பண்ணுமா, இல்லை நெக்ஸ்ட் இயருக்கு உண்டானதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ரிசிப்டா பேமெண்ட்டா அதை மட்டும் பார்க்குறோம், என்ட்ரி போடுறோம். நான் கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணக்கூடாது. எவ்வளோ தான் இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதான இந்த சம்முக்கு ரிலேட்டடான பர்டிகுலர்ஸ், அவ்வளோதான்.